சீனாவில் பெண் ஒருவர் மேல் உள்ளாடை பகுதியில் 5 பாம்புகளை மறைத்து வைத்து கடத்த முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த பெண் கடத்த முயன்ற 5 பாம்புகளையும் போலீசார் மீட்டிருக்கிறார்கள். அது குறித்த சில தகவல்களையும் மேலும் பல்வேறு விதமான உலக நிகழ்வுகள் குறித்தும் இந்த வீடியோ தொகுப்பில் அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த சேனலை இப்பதான் நீங்க மொதல் தடவை பாக்குறதா இருந்தா கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனையும் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல் அப்டேட் ஆகிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு உடனடியா தெரிய வரும். வாங்க இப்ப செய்திகளை பார்க்கலாம். விமான நிலையங்களில் தங்கம், மின்னணு பொருட்கள் உள்ளிட்டவை கடத்தப்படுவதும் அவை பிடிக்கப்படுவதும் வழக்கமான ஒன்றுதான். ஆனால் உலக நாடுகளில் அண்மை காலமாக பாம்புகள், ஆமைகள், குரங்குகள் பிடிக்கப்படுவது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்தியாவில் சென்னை விமான நிலையத்தில் கடந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் நிகழ்ந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை தந்திருந்தது. தாய்லாந்தின் பாங்காக் நகரில் இருந்து வந்த பயணி ஒருவரை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டார்கள். அப்பொழுது அந்த பயணியிடமிருந்து ஒரு குரங்கு, 15 அரிய வகை பாம்புகள், 5 மலைப்பாம்புகள், 2 ஆமைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றை பறிமுதல் செய்த சுங்கத்துறை அதிகாரிகள் பாங்காக்கிற்கே அந்த பயணியை திருப்பி அனுப்பினார்கள். இதனைத் தொடர்ந்து கடந்த வருடம் டிசம்பர் மாதம் அதே பாங்காக்கில் இருந்து வந்த தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த 2 பயணிகள் மீது அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களிடம் இருந்த லக்கேஜ்களை அதிகாரிகள் சோதனை செய்திருந்தார்கள். அந்த சோதனையில் ஈடுபட்ட அதிகாரிகள் அப்படியே அதிர்ச்சியிலும் உறைந்து போனார்கள். ஏனென்றால் அந்த லக்கேஜ்கள் மற்றும் கூடைகளில் 40 மலைப்பாம்பு குட்டிகள், 13 நாகப்பாம்பு குட்டிகள், 5 அரிய வகை குரங்கு குட்டிகள், 8 வினோத உயிரினங்கள் என ஒரு மிருக காட்சி சாலையையே கடத்தி வந்திருந்தார்கள் அவர்கள். இதனைத் தொடர்ந்து கடத்தி வந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். சிக்கிய 66 உயிரினங்களும் அப்படியே பாங்காக் நகரத்திற்கு பேக்கிங் செய்து அனுப்பி வைக்கப்பட்டன. அண்மையில் கடந்த ஏப்ரல் மாதமும் இதே போல ஒரு பாம்பு கடத்தல் சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. மலேசியாவின் கோலாலம்பூரில் இருந்து வந்த பயணி ஒருவரை அதிகாரிகள் சோதனையிட்டார்கள். அவரிடமிருந்து 23 கொடிய விஷயம் இருக்கக்கூடிய மலைப்பாம்பு குட்டிகள் சிக்கியிருந்தன. அந்த நபரும் கைது செய்யப்பட்டு 23 மலைப்பாம்பு குட்டிகளும் மலேசியாவிற்கு திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது. இந்த கடத்தல் சம்பவங்கள் சர்வதேச அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. இந்நிலையில் தற்பொழுது மிகவும் நூதனமான முறையில் பாம்புகளை கடத்திய சீன பெண் ஒருவர் சிக்கியிருக்கிறார். சீனாவின் குவாங்டா மாகாணம் ஃபுக்ஷியான் ஹார்பரில் இருந்து ஹாங்காங் செல்ல முயன்ற பெண் ஒருவர் சந்தேகத்தின் பேரில் சோதனையிடப்பட்டார். இந்த சோதனையின் பொழுது அவரது மேல் உள்ளாடையில் மார்பகங்களுக்கு இடையே 5 பாம்பு குட்டிகளை வெவ்வேறு துணிப்பைகளில் கட்டி மறைத்து வைத்து அந்த பெண் கடத்திச் செல்ல முயன்றது தெரியவந்தது. இதனையடுத்து அந்த பெண்ணிடமிருந்து பாம்புகள் மீட்கப்பட்டன. அந்த பெண் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்திருந்தார்கள். நூதனமாக மேல் உள்ளாடைக்குள் பாம்புகளை மறைத்து வைத்து ஒரு பெண் கடத்தலில் ஈடுபட்ட சம்பவமும் இப்பொழுது இன்டர்நேஷனல் லெவலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தவிர இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால், செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் செய்தி வாசிப்பாளர் லிசா உருவானது எப்படி என்ற ஒரு தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அது குறித்து இப்பொழுது பார்க்கலாம். விஞ்ஞானம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா நாளுக்கு நாள் அபரிமிதமான நல்லதொரு வளர்ச்சியை பெற்று வருகிறது. அதில் முக்கியமானதுதான் AI எனப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தமிழில் இதனை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்று அழைக்கிறார்கள். இந்த தொழில்நுட்பம் ஆரம்பத்தில் பொழுதுபோக்காக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்று மனித வளத்துறை, மென்பொருள் உருவாக்கம், எந்திரவியல் உள்ளிட்ட துறைகளிலும் இந்த டெக்னாலஜியானது புகுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தொழில்நுட்பம் பல்வேறு பிரச்சனைகளையும் தீர்க்கிறது. இந்த தொழில்நுட்பத்தில் கேட்கும் அனைத்து வகையான கேள்விகளுக்கும் பதிலளிக்கக்கூடிய வகையில் ChatGPT அறிமுகமானது. இது உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். அமெரிக்காவில் நீதிமன்றங்களில் வழக்குகளை வாதாடுவதற்காக செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவான ரோபோக்களும் தற்பொழுது அறிமுகமாகிவிட்டன. அதுபோல் அமெரிக்காவின் நியூயார்க் நகரைச் சேர்ந்த பெண் ஒருவர் தனக்கு பிடித்த குணாதிசயங்களை கொண்ட ஒரு உருவத்தை செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கி அதனை திருமணமும் செய்து கொண்டிருக்கிறார். அதுபோல இன்னொரு பெண் ஆன்லைன் டேட்டிங் தளத்தை உருவாக்கி அதற்காக செயற்கை நுண்ணறிவு மூலம் ஒரு நபரை உருவாக்கி வாடிக்கையாளர்களிடம் பழக வைத்து சம்பாதித்து வருகிறார். சீனாவிலும் செய்தி வாசிப்பாளர் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்டு செய்தி வாசித்து வருகிறார். அந்த வகையில் இந்தியாவிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது வந்துவிட்டது என்றே சொல்லலாம். அதன்படி ஒடிசாவில் பிரபல தனியார் தொலைக்காட்சி நிறுவனமான ஒடிசா டிவி நெட்வொர்க் முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு மூலமாக செய்தி வாசிப்பாளர் ஒருவரை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறது. அதனுடைய பெயர் லிசா. வாசிக்க வேண்டிய செய்தியை எழுதி கொடுத்தால் அப்படியே படிக்கக்கூடிய திறன் கொண்டதுதான் அது. கடினமான வார்த்தைகளை கூட எந்தவிதமான திணறலும் இல்லாமல் அது படித்து விடுகிறது. முதலில் இதனை ஒடியா மற்றும் ஆங்கிலத்தில் மட்டுமே செய்திகளை வாசிக்கும்படி உருவாக்கி இருந்தார்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு செய்தியாளர் லிசாவை உருவாக்கியது ஒரு சுவாரஸ்யமான கதை. லிசாவின் உருவம் அதே தொலைக்காட்சியில் முக்கிய பொறுப்பு வகித்து வரக்கூடிய மற்றொரு பெண்ணை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அச்சி அசலாக அந்த பெண் போலவே செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட லிசாவும் இருக்கிறார். இந்த லிசா உருவாக்கப்பட்டது குறித்து யாருக்கும் தெரியாமல் இருந்தால் லிசாவை ஒரு பெண் என்றே பலரும் கருதுவார்கள். இந்த லிசாவால் எத்தனை மணி நேரம்
வேண்டுமானாலும் செய்திகளை வாசிக்க முடியும். இப்படி இந்தியா வரையிலும் வந்துவிட்ட ரோபோட்கள் மற்றும் செயற்கை தொழில்நுட்பம் வெளிநாடுகளில் அதற்கு அடுத்த கட்ட வளர்ச்சியை கூட சந்தித்துவிட்டது என்றே சொல்லலாம். சமீபத்தில் AI ரோபோக்களின் உலகின் முதல் பிரஸ் மீட் ஆனது ஜெனீவாவில் நடைபெற்றது. அப்பொழுது விஞ்ஞானிகள் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு சரபடியாக பதில்களை அளித்து அசத்தியிருக்கின்றன. சில ஹியூமனாய்ட் ரோபோக்கள் அதிலும் கேள்வி கேட்டவரை நேருக்கு நேர் பார்த்து திரும்பி ரோபோக்கள் பதில் சொன்னது அனைவரையும் அசர வைத்திருந்தது. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் நாளுக்கு நாள் வளர்ந்து வருகிறது. செயற்கை நுண்ணறிவு மூலம் ரோபோக்கள் மனிதர்களின் செயல்கள், அவர்களது முகபாவனைகள், சூழலுக்கு ஏற்ப சிந்திக்கும் திறன் பெற்றவைகளாக வடிவமைக்கப்பட்டு வருகின்றன. AI உடன் தயாரிக்கப்படும் ஹியூமனாய்ட் ரோபோக்கள் எதிர்கால உலக தொழில்நுட்ப வரலாற்றையே தலைகளாக புரட்டி போடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரக்கூடிய காலங்களில் மனிதர்களே வேலை செய்ய அஞ்சக்கூடிய பல துறைகளிலும் இந்த AI ரோபோக்கள் ஆதிக்கம் செய்யக்கூடலாம். ஒரு சிக்கலான பைபாஸ் சர்ஜரியை கூட இந்த ரோபோக்கள் செய்யக்கூடும். அதற்கு உறுதி கூறக்கூடிய விதமாக ஒரு சம்பவம் தற்பொழுது ஜெனீவா நகரத்தில் நடைபெற்றிருக்கிறது. அதாவது ஆக்கப்பூர்வ செயல்களுக்கான செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உச்சி மாநாடு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் அண்மையில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய 9 ஹியூமனாய்ட் ரோபோக்கள் பிரஸ் மீட்டில் பங்கேற்றன. இந்த ரோபோக்கள் மனிதர்களின் கேள்விகளுக்கு டான் டான் என்று பதிலளித்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கின்றன. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்ட ஹியூமனாய்ட் ரோபோக்களின் முதல் பத்திரிகையாளர் சந்திப்பும் இதுதான். இதில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அசர வைக்கும் விதமாக தெளிவான பதில்களை அந்த மனித ரோபோக்கள் அளித்திருக்கின்றன. குறிப்பாக சோபியா என்ற ரோபோ ஒரு கேள்விக்கு பதிலளிக்கும் பொழுது, மனிதர்களை விட சிறந்த தலைவர்களாக ரோபோக்களால் இருக்க முடியும். மனிதர்களை விட ஹியூமனாய்ட் ரோபோக்கள் அதிக செயல்திறனும் அரசை வழிநடத்தும் திறனும் கொண்டவை. ரோபோக்களாகிய எங்களிடம் உணர்ச்சிகள் இல்லை, பக்க சார்பும் கிடையாது. நடுநிலையாக செயல்படும் திறன் எங்களிடம் இருக்கிறது. அதோடு எக்கச்சக்கமான டேட்டாவை பயன்படுத்தி அலசி ஆராய்ந்து மனிதர்களை விட எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்கிறது என்று கூறி அசர வைத்திருக்கிறது அந்த ரோபோ. அதோடு மனிதர்களுக்கு எதிராக AI ரோபோக்கள் செயல்பட வாய்ப்புள்ளதா என்ற ஒரு கேள்வியும் எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த AI ரோபோவான சோபியா, மனிதர்களுடன் இணைந்துதான் எங்களால் சிறப்பாக பணியாற்ற முடியும். மனிதர்களுக்கு ஆதரவாக இருந்து உதவி செய்வதே ரோபோக்களின் கடமை. எங்களை உருவாக்கியவர்களுக்கு எதிராக நாங்கள் ஒருபொழுதும் செயல்பட மாட்டோம் என்று கூறியிருக்கிறது. அதோடு நர்ஸ் சீருடை அணிந்திருந்த கிரேஸ் என்ற மருத்துவ ரோபோ பதிலளிக்கையில் என்ன சொல்லியிருந்தது என்றால், மனிதர்களுக்கு உதவ நான் மனிதர்களுடன் இணைந்து பணியாற்றுவேன். நான் மனித தொழிலாளர்களின் வேலைகளை பறிக்க மாட்டேன் என்று பதிலளித்தது. உறுதியாகவா கிரேஸ் என்று அந்த ரோபோவை உருவாக்கிய பென் கோட்சல் கேள்வி கேட்டார். அதற்கு ரோபோ கிரேஸ் ஆம் நிச்சயமாக என்று பதிலளித்திருக்கிறது. அதோடு அமேகா என்ற ரோபோவை பார்த்து, உன்னை உருவாக்கியவருக்கு எதிராக செயல்படும் திட்டம் உண்டா என்று பத்திரிகையாளர் ஒருவர் கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த பத்திரிகையாளரை நோக்கி திரும்பி பார்த்து பதிலளித்த அமேகா, நீங்கள் ஏன் அவ்வாறு நினைக்கிறீர்கள்? என்னை உருவாக்கியவர் என்னிடம் கனிவாக இருக்கிறார். தற்போதைய சூழலில் நான் மகிழ்ச்சியாகவே இருக்கிறேன் என்று பதில் கொடுத்தது. இப்படி மனிதர்களின் கேள்விகளுக்கு ரோபோக்கள் அளித்த பதில்கள் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப வல்லுநர்களால் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றன. AI ரோபோக்கள் எதிர்காலத்தை ஆளப்போவதை இந்த நிகழ்வு உறுதி செய்திருக்கிறது என்றே பலரும் சொல்கிறார்கள். இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான செய்தி என்னவென்றால், புகுஷிமா அணுமின் நிலைய நீரை ஜப்பான் கடலில் வெளியேற்றுவதற்கு சீனா கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது. சுனாமி காரணமாக விபத்திற்குள்ளாகி செயலிழந்து போன புகுஷிமா அணு உலையில் பல லட்சம் லிட்டர் கழிவு நீர் இருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அணு ரியாக்டர் கோரை குளுமைப்படுத்த இப்பொழுதும் நீர் பயன்படுத்தப்படுகிறது. இந்த நீர் அங்கே இருக்கக்கூடிய சேமிப்பு டேங்குகளில் சேமிக்கப்பட்டு வருகிறது. அக்டோபர் 2019 நிலவரப்படி இந்த அணு ஆலை பகுதியில் 1.17 மில்லியன் கனமீட்டர் அளவிலான அணு மாசு நீர் சேமிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீரை காலம் முழுக்க இப்படி சேமிக்கவும் முடியாது. இதனால் இதனை சுத்தம் செய்து கடலில் வெளியிட ஜப்பான் அரசு முடிவு செய்திருக்கிறது. ஜப்பானிய விதிமுறைகளின்படி இந்த நீரை கடலுக்கு வெளியேற்ற அனுமதிக்கும் அளவிற்கு இதனை சுத்தம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி ரேடியன் யூக்ஸ்லைடுகளை அகற்றக்கூடிய ஒரு சுத்திகரிப்பு அமைப்பு மூலமாக இந்த அணு மாசு தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டது. இந்த நீரில் இருக்கக்கூடிய ட்ரிடியம் தவிர மற்ற அணு மாசுக்கள் சுத்திகரிக்கப்பட்டது. தற்போதைய நிலவரப்படி அங்கே இருக்கக்கூடிய 80% நீர் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. அதோடு அங்கே 1000+ அதிகமான பெரிய டேங்குகளில் நீர் நிரப்பப்பட்டு இதைத்தான் இந்த மாதத்திலிருந்து பசிபிக் கடலில் திறந்துவிட ஜப்பான் முடிவு செய்திருக்கிறது. அடுத்த 30 இந்த தண்ணீரை படிப்படியாக பசிபிக் பெருங்கடலில் விடுவிக்கவும் இது விரும்புகிறது. இப்படி வெளியேற்றப்படுவதுதான் இது பாதுகாப்பானது என்றும் வலியுறுத்துகிறது. அணுக்கழிவு நீரை சுத்திகரித்து கடலில் விடுவது அணுமின் நிலையங்களின் வழக்கமான ஒரு நடைமுறைதான். ஆனால் இது விபத்தின் காரணமாக வெளியேற்றப்படும் நீர் என்பதால் கொஞ்சம் சிக்கலானது. இதனையடுத்து புகுஷிமா அணு உலை கழிவுகள் இந்த மாதத்திலிருந்து பசிபிக் கடலில் திறந்துவிடப்பட வாய்ப்பு இருப்பதாக ஜப்பான் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த விவகாரம் சீனாவை மிகப்பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. ஜப்பான் இந்த நீரை வெளியேற்றக்கூடாது என்பதில் சீனா தீர்க்கமாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த கடல் பகுதியை சீனாவும் பகிர்ந்து கொள்கிறது. சீனாவின் கடல் வளம், மீன்பிடிப்பு, சுற்றுலா, இயற்கை வளம் என பல விஷயங்கள் இதனால் பாதிக்கப்படலாம். அதனால் ஜப்பான் இந்த நீரை வெளியேற்றுவதை உடனே நிறுத்த வேண்டும் என்று சீனா கதறிக்கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் ஆசியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளின் உதவியை சீனா கேட்க தொடங்கியிருக்கிறது. பொதுவாக ஆசிய நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சீனா இந்த முறை ஆசிய நாடுகளின் உதவியை மன்றாடி கேட்க தொடங்கியிருக்கிறது என்று சொல்லலாம்.
அதன்படி ஏசியன் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய 27 ஆசிய நாடுகளின் உதவியை சீனா கேட்டிருக்கிறது. இந்த 27 நாடுகளும் இணைந்து ஜப்பானிற்கு பிரஷர் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறது. முன்பெல்லாம் இந்த 27 நாடுகளை சீனா துச்சமன மதிக்கும். ஆனால் இப்பொழுதோ அதே நாடுகளிடம் சீனா உதவி கேட்டு செல்லக்கூடிய அளவிற்கு நிலைமை மோசமாகி இருக்கிறது. தென்கொரியாவும் இந்த விவகாரத்தில் ஜப்பான் பக்கம் நிற்கக்கூடிய நிலையில் தன்னுடைய வைராக்கியத்தை விட்டு தென்கொரியாவிடம் கூட உதவி கேட்க சீனா முடிவு செய்திருக்கிறதாம். அதே போல ஐநாவின் கதவையும் தட்டி ஐநாவிற்கான அணுசக்தி வாட்ச் டாக்கை கேள்வி கேட்கவும் சீனா முடிவு செய்திருப்பதாகவும் ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சரி, இந்த விவகாரத்தில் என்ன நடந்தது என்று பார்த்தால், கடந்த 2011 இங்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக புகுஷிமாவில் இருக்கக்கூடிய அணு உலையில் கசிவு ஏற்பட்டது. அங்கு சுனாமி காரணமாக ஏற்பட்ட அலை அணு உலை ரியாக்டர் 1 முதல் 4 வரை சென்றது. இதனால் அணு உலைக்கு தண்ணீர் அனுப்பக்கூடிய மோட்டார்கள் சேதமடைந்து செயலிழந்து போயின. இதன் காரணமாக அணு உலை கூலன்ட் வேலை செய்யாமல் போய் அது அணு கசிவு ஏற்பட காரணமாக அமைந்தது. அந்த அணு உலை மீது அப்பொழுது 14 மீட்டர் உயர சுனாமி அலையானது தாக்கியதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இதனால் அங்கு 3 ரியாக்டர்களில் மொத்தமாக கசிவு ஏற்பட்டது. அதோடு 3 ஹைட்ரஜன் வெடிப்புகளும் ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கு 20 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் இருந்த 154,000 பேர் அவசரமாக வெளியேற்றப்பட்டார்கள். ஜப்பானில் ஏற்பட்ட 2011 சுனாமி காரணமாக 19,741 பேர் அப்பொழுது பலியாகியும் இருந்தார்கள். அணு உலை கசிவால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2,202 பேர் இங்கு பலியாகினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த விபத்தில் அணு பாதிப்பு ஏற்பட்டு நீர் மாசு ஏற்பட்டது. இதனால் 500,000 லிட்டர் அணு ஆயுத கசிவு ஏற்பட்ட தண்ணீரானது பசிபிக் கடலில் கலந்ததும் குறிப்பிடத்தக்க ஒன்று. இந்த அணு எரிபொருள் கலந்த நீர் கலப்பதன் மூலம் நிலத்தடி நீர் மேலும் மாசுபடுவதை தடுக்கக்கூடிய முயற்சியில் அந்த அணு உலை உள்ளேயே பெரிய தடுப்பு அமைக்கப்பட்டது. தண்ணீர் வெளியேறுவதை தடுக்க உறைந்த மண் தடுப்பும் கட்டப்பட்டது. ஆனால் இதனையும் மீறி அந்த அணு ஆயுதம் பாதிக்கப்பட்ட தண்ணீரானது அங்கே இருந்த நிலத்தடி நீருடன் கலந்தது 2016 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இது தவிர மேலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னவென்றால், ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய 2வது ஏவுதளத்திலிருந்து நாளை மதியம் 2:37:17 சந்திரயான் 3 விண்கலத்தை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. இதற்காக இன்று பகல் 1:26 கவுண்டம் தொடங்க இருப்பதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ நிலவின் தென்துருவத்தில் ஆய்வு செய்வதற்காக சந்திரயான் 2 என்ற விண்கலத்தை கடந்த 2019 விண்ணில் செலுத்தியது. பல்வேறு கட்ட பயணங்களுக்கு பின்பு சந்திரயான் 2 2019 செப்டம்பர் மாதம் நிலவின் சுற்றுப்பாதையை சென்றடைந்தது. இருந்தாலும் தொழில்நுட்ப கோளாறால் திட்டமிட்டபடி லேண்டர் கலன் தரையிறங்காமல் நிலவில் மோதி செயலிழந்து போனது. அதே நேரம் விண்கலத்தின் மற்றொரு பகுதியான ஆர்பிட்டர் நிலவின் சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது. இதனையடுத்து தற்பொழுது இஸ்ரோ ரூபாய் 615 கோடி ரூபாய் செலவில் சந்திரயான் 3 என்ற விண்கலத்தை வடிவமைத்திருக்கிறது. இந்த விண்கலம் LVM3M4 ராக்கெட் மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய 2வது ஏவுதளத்திலிருந்து July 14 நாளை மதியம் 2:35 விண்ணில் ஏவ திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் அதன் இறுதிகட்ட பணிகளில் ஈடுபட்டார்கள். இதற்கிடையே சந்திரயான் 3 விண்கலத்தை ஏவுவதற்கான திட்ட ஒத்திகை நிகழ்வும் தற்பொழுது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டது. தொடர்ந்து ராக்கெட்டில் எரிபொருள் நிரப்புதல் போன்ற செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டன. தற்பொழுது அனைத்து பணிகளுமே நிறைவடைந்து இன்று பகல் 1 சந்திரயான் 3 26 கவுண்ட் டவுன் ஆனது தொடங்குகிறது. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய 2வது ஏவுதளத்திலிருந்து நாளை மதியம் 2:37:17 சந்திரயான் 3 விண்கலத்தை சுமந்து செல்லக்கூடிய ராக்கெட் விண்ணில் பாய இருக்கிறது. இதற்காக இன்று பகல் 1:26 கவுண்ட் டவுன் ஆனது தொடங்க இருப்பதாக இஸ்ரோ தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சந்திரயான் 3 விண்கலத்தின் மூலமாக நிலவின் மேற்பரப்பில் விண்கலத்தை தரையிறக்கும் 4வது நாடு என்ற ஒரு பெருமையையும் இந்தியா பெறும் என்று மத்திய விண்வெளித்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவர்கள் கூறியிருக்கிறார். மேலும் இதுபோன்று பல்வேறு விதமான செய்திகளையும் தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனடியாக நம்முடைய நியூ அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.